கும்பராசியில உள்ள புரட்டாதி தான் சனி பகவான் இப்போதைக்கு இருக்காரு இவர்தான் இந்த முறை வக்ரப்பயிற்சி அடைய போறாரு கும்பத்துல சனி வந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அதனாலதான் இது வக்கரப்பயிற்சி அப்படின்னு சொல்றோம் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கரப்பயிற்சி அடைகிறாரு சனி பகவான் அதுக்கப்புறம் எப்போ வக்கரப்பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறாரு சனி பகவான் வந்து எந்த திசையை நோக்கி போறாரு உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கறத வச்சுதான் உங்க வாழ்க்கை வந்து மேல போதா இல்ல கீழே விழ போதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள நீங்க பாத்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவா சேனல் முதல் ராசியான ராசி ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பணம் கண்டிப்பா தேடி வரும் சொந்த வீடு கட்டுற வாய்ப்பு கண்டிப்பா ஏற்படும் புதிய வேலை கிடைக்கும் நிலம் வாங்கும் வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அமையும் இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு முடிவு கண்டிப்பா வரும் முக்கியமாக பண ரீதியா நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது ஆனா அதே சமயம் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் கண்டிப்பா ஏற்படும் வயிற்று பிரச்சனை ஏற்படலாம் கால்வழி இதய ரீதியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது ரிஷபராசி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது பொருளாதார ரீதியா நீங்க கஷ்டப்படவே வேண்டாம் கடன்களை கண்டிப்பா அடைக்க முடியும் ஆனா உங்களோட ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படும் வயிற்றுல பிரச்சனை ஏற்படும் சிறுநீரக பிரச்சனை வரும் கிட்னி பாதிக்கும் ஆ ஆபத்துகள் நிறைய இருக்கு சனி தொடர்ந்தா விடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில உங்களுக்கு வாகன ஓட்டத்துல சனி இருக்கு அதனால கண்டிப்பா கவனமா இருக்கணும் வாகனம் ஓட்டும் போது தப்பி தவறி கூட வேகமா செல்லக்கூடாது பெரிய விபத்துகள் ஏற்படும் ஆபத்துகள் நிறைய இருக்கு இந்த காலகட்டத்துல அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த வக்கர பயிற்சி மூலம் நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்க போகுது முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் கிடைக்க போகுது இத்தனை காலமா மாதம் ஒன்னாம் தேதி சம்பளம் வரும் அது அஞ்சாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கூட காசு இருக்காது ஆறாம் தேதி கடனை வாங்கிருப்பீங்க மறுபடியும் நீ அப்படி இருக்க போறது அதே சமயம் உங்களோட திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படலாம் திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படலாம் சில சமயங்கள்ல பெண் பார்ப்பதுல மாப்பிள்ளை பார்ப்பதுல கூட சிக்கல்கள் ஏற்படலாம் முக்கியமா போக்குவரத்தில் கவனமா இருக்கணும் நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் கவனமா இருக்கணும் குழந்தைகளுக்கு வரண் தேர்வு செய்யறதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்தது கடகராசி இந்த சனி வக்கர பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க் தான் வீடு கட்ட வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா நிலத்தகராறு ஏற்படும் கடந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சிறப்பா இருந்தது இல்லையா ஆனா அந்த அளவுக்கு சிறப்பா போகாது அப்படின்னாலுமே இந்த வருஷம் பிரச்சனை எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா போகக்கூடிய காலமா இருக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு ஆனா அதை சுப செலவா எப்படி மாத்துறது அப்படிங்கிறது உங்களோட சாதுரியம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம் தூக்கத்துல பிரச்சனை இருக்கலாம் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க இல்லைன்னா சுப செலவா மாத்த ட்ரை பண்ணுங்க சில விஷயங்கள் போட்டு அடுத்த வருடம் கூட செய்யலாம் பாலியல் ரீதியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சில மாதங்களுக்கு ஆசைகளை கண்டிப்பா அடக்கணும் பெண்கள் விஷயத்துல ரொம்பவே உஷாரா இருக்கணும் அடுத்தது சிம்மராசி சனி வக்கர பயிற்சி மூலம் சிம்மராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா ஏற்படக்கூடிய காலமா இது அமைது எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்கும் அதாவது திருமணத்திலையோ இல்லை வேலையோ நீங்க எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் நடந்து உங்களோட எதிர்காலத்தையே புரட்டி போடும் ரொம்பவே மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்து நெருக்கக்கூடிய கடன் குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இப்ப பிரச்சனையெல்லாம் எல்லாம் கண்டிப்பா தீரும் அடுத்தது கன்னிராசி சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் நிலம் வாங்கும் வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலை கூட தேடி வரும் உங்களுக்கு வேலை ரீதியா உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கக்கூடிய காலமா இது அமைய போது நீங்க ஏற்கனவே பார்க்குற வேலையில் மே மாதத்துக்கு அப்புறம் திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதாங்க திடீர் அப்படின்னு சொல்லப்போனா டிஎல் ஆறுது மேனேஜர் ஆறுது இந்த மாதிரி வேலையில உங்க நீங்க சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலம் வந்துருச்சு முக்கியமா இது வேலை ரீதியா நீங்க சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றில் ரெண்டல்ல பல நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களை வீட்டை தேடி வந்துக்கிட்டே இருக்க போகுது துலாம் ராசி அரசியலில் இருப்பவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏமாற்றம் அடைய நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால எதையும் யோசித்து செய்யணும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த சனிப்பயிற்சி காரணமாக அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம் அண்ணன் தம்பி உறவுல கூட சிக்கல் ஏற்படலாம் அதனால கவனமாக யோசிச்சு நடந்துக்கோங்க கவனமாக யோசித்து பேசணும் இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா தான் சுமாராக போயிட்டு இருந்துச்சு உடல் ஆரோக்கியத்தில் சிக்கலாக இருக்க போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொருளாதார ரீதியாக கடன்கள் எல்லாம் சரியாகும் அடுத்த பதினெட்டு மாதம் உங்களோட வாழ்க்கை புதிய உச்சத்தில் இருக்க போது மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்கள் சாதனைகளை குவிக்க போறீங்க வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட உண்டாக போகுது தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படும் அதனால ஜாக்கிரதையா உடம்ப பார்த்துக்கோங்க அடுத்தது விருச்சகராசி வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தாலும் பத்து நாளைக்கு தான் நிற்குது மீதம் மாதத்துல இருபது நாட்கள் வந்து கையில பணமே இருக்கிறது இல்லை அப்படிங்கிற நிலை தான் இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழந்து நிலத்தை இழந்து அப்படின்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையில எல்லாமே எக்கச்சக்கமா நடந்துருச்சு இல்லையா விருச்சகராசிக்காரங்க கடந்த அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படிங்கிற நிலை பலருக்கும் இருந்திருக்கும் இனி பணமழை கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது அந்த காலகட்டம் தான் இனிமே வரப்போகுது பணம் உங்களுக்கு கொட்ட கொட்டுன்னு போகுது அடுத்து தனுசு ராசி ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற சனி வக்கர பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா உங்க தூக்கத்துல பிரச்சனை இருக்கலாம் அகலக்கால் வைக்கக்கூடாது வாகனங்கள்ல செல்லும் போது கண்டிப்பாக கவனமா இருக்கணும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதக பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவுடன் குடும்ப உறவுல சிக்கல் ஏற்படலாம் வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது சண்டைக்கெல்லாம் கூடாது யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் யோசித்து முடிவெடுக்கணும் கிட்னி பிரச்சனை ஏற்படலாம் மனநலனில் பிரச்சனை ஏற்படலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு திருமண வாழ்க்கையில நிலவிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது இத்தனை காலம் மன வாழ்க்கையில நிலவிய மோதல்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாய் வாழும் வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் மகர ராசிக்கு இரண்டாவது மூன்றாவது குழந்தைகளுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஆனா குழந்தை பிறப்புல சிக்கல்கள் ஏற்படலாம் அரசியல்ல இருப்பவங்க கண்டிப்பா கவனத்துல இருக்கணும் உங்க பதவிகள் காலியாக கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேலையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் வேலை பார்க்கும் இடங்கள்ல தான் வின்னர் வெளிநாடு போற வாய்ப்புகள் ஏற்படும் நினைத்த வேலை பிசினஸ் விஷயங்கள் அப்படியே கூட போது நீண்ட நாட்களா நீங்க கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவங்க கூட இப்போ நீங்க கேட்காமலே பணத்தை திருப்பி கொடுப்பாங்க ஆனா இதனால கண்டிப்பா நிறைய சுப செலவுகள் இருக்கும் அடுத்து கும்பராசி நில பிரச்சனைகள் தீரும் அப்பா மகன் இடையிலான உறவு கண்டிப்பா சரியாக போகுது உங்க பெண்ணோட வாழ்க்கையில நிலுவிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய காலமா இது அமையும் விவாகரத்து வரை சென்ற உங்களோட பெற்றோர் செய்யற கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீண்ட காலமா பேசாம இருந்த சொந்தங்கள் கூட பேசக்கூடிய தருணமா இது அமையும் கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு சிறப்பா இருந்தது கடந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சிறப்பா இருந்துச்சு இல்லையா ஆனா இப்ப வரப்போற காலம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தா போகும் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க யார்கிட்டையும் கோபத்தை காட்டக்கூடாது உங்கள் குணமே எடுத்திருந்து பேசுகிறது தான் அப்படின்னாலுமே அந்த குணம் தொடராமல் பார்த்துக்கணும் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா சுபசெலவாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள் வீடு கட்ட வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் நிலத்தகராறு ஏற்படும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் ஆனால் அதை சுப செலவாக மாற்றுறது உங்களோட சாதுரியம் அடுத்து மீனராசி போக்குவரத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும் நிலம் வாங்குறது கடன் வாங்குறதுல கவனமா இருக்கணும் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்ப ஊரடைய சிக்கல்கள் ஏற்படலாம் வயிற்றுல உபாதைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி அந்யோனியம் அப்படிங்கறது அதிகரிக்கக்கூடிய களமாயிது இருக்கு திருமணம் கைகூடும் வேலை நிமித்தமாக இடமாற்றம் கண்டிப்பா உண்டு வேலை மாற்றமும் உண்டு போக்குவரத்து பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் குழந்தைகளோட படிப்பு விஷயத்துல கூடுதல் அக்கறையோடு இருக்கணும் முக்கியமா இளைஞர்கள் காதல் வயப்படுதுல கொஞ்சம் கவனமா யோசிச்சு செயல்படணும் உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் பின்வரும் காலங்களில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் சரியாகும் இத்தனை காலம் நீங்கள் உடல் ரீதியா பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரியாக கூடிய காலமாக இது அமையும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கூட இருக்கவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி